அஸ்லாம் அஹமத்துல்லாஹி பரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குறானுடைய நேரடி மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் பக்கராத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தின் ஒரு பகுதி விளக்கத்தை அர்த்தத்தை முழுசாக பார்த்துட்டோம் ஒரு பகுதி விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இறைவன் வந்து இறைவனை பற்றி உங்கள்கிட்ட கேட்கும்போது கிட்டத்தில் இருக்கிறதா சொல்லுங்கள் கிட்டத்தில் என்ன சொன்னால் கிட்டத்தில் கிடையாது கேள்விக்கு பதில் அளிப்பேன் உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கிறவேன் உடனே எனக்கு விளங்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்த்தோம் இந்த இது சம்பந்தமாக வேறு இடங்கள்லையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய நெருக்கத்தை பற்றி பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்படியான ஒரு வசனம் தான் எதுன்னு கேட்டால் பதினொன்றாவது சூறாவில் அறுபத்தி ஒன்றாவது வசனம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் நான் கலரில் கொடுத்ததெல்லாம் வந்து அந்த பக்கராவில் இல்லாத நம்ம தானே சேர்த்து வேறு வசனத்தை எடுத்து தான் இங்கே போடுறோம் அதனால் பிளாக் கலராக இருந்தால் அந்த பக்கரா மாதிரி நினச்சிக்கிருவீங்க இது பக்கரா நூற்றி எண்பத்தாறு முடிஞ்சிருச்சு அதுக்கு ரிலேட்டிவான வசனத்தை கொண்டாந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறதுனால தான் அதுக்கு நிறத்தை மாற்றி கொடுக்குறோம் இதில் என்ன வருதுன்னா சாலிகை நபியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சாலிக நபி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் எனது இறைவன் அருகில் இருக்கிறான் முஜீபாக இருக்கிறான் அது அருகே அருகே இப்படி சேர்க்கிறான்னு பாருங்கள் அருகேன்னு சொன்னால் நீங்கள் அருகேன்னு வழங்கிக்கிற கூடாது கரீபுன் அருகே இருக்கிறான் முஜீபுன் பதிலளிப்போனாக இருக்கிறான் உஜீபுன்னு சொன்னான்ல பதிலளிப்போனாக இருக்கிறான்டே அருகே இருக்கிறான்டே என்ன அர்த்தம் நீ கேளு எனக்கு விளங்கும்னு சொல்கிறான் அப்போ இன்னி இன்னரப்பிய கரீபுன் முஜீப் எனது இறைவன் கரீபாகவும் கிட்டத்திலையும் முஜீபுன் பதிலளிப்போனாக இருக்கிறான் என்று தன்னுடைய சிபத்தாக கரீபு என்பதை சொல்லி காட்டுகிறான் இது பதினொன்றாவது சூறாவில் அறுபத்தொன்னில் வருது இந்த கரீபுக்கும் வந்து அந்த ஒன்று தான் இருக்கிறான்னு நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு தான் கரீபோட சேர்த்து முஜீபையும் சேர்த்து போடுறான் அல்ல கரீபாக இருக்கிறான் கரீபாக இருக்கிறான்னா முஜீபுன் ஜவாபு அளிப்பவனாக பதில் அளிப்பவனாக இருக்கிறான் உன்னதுவாக ஏற்றுக்கொள்வனாக இருக்கிறான்ங்கிற அர்த்தம் அதில் வந்துடுது அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலு ஐம்பதில் அல்ல சொல்லி காட்டுகிறான் ஓ இணையத்தை தைத்து நான் நேர்வழி பெற்றால் பவிமா யூகி இளைய ரப்பி என் இறைவன் வகி அழி அறிவித்த அடிப்படையில் தான் நான் நேர்வழி பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னகு அவன் சமீவன் கரீம் இங்கேயும் வந்து என்ன செய்யறான்லாம் சொல்ல சொல்கிறான் ரசுல்லா பார்த்து அவன் கரீபாக இருக்கிறான் கரீபை மட்டும் போட்டோம்னா என்னவாயிடன் கிட்டத்தில் போட்டிகிட்டு இருக்கான்னு அடுத்த வந்துடும் அதுக்கு தான் சமீவன் போட்டு எல்லாம் சொல்கிறான் சமீவன் கரீம் கிட்டத்தில் இருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்போ ஒருத்தன் கிட்டத்தில் இருக்கிறவன் எப்படி கேட்பானோ நம்ம அருகில் எதிரில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன்கிட்ட நம்ம பேசினால் அவன் கேட்கும்ல அந்த மாதிரி அல்ல சமியாக இருக்கிறான் சமயங்கிற வகையில் தான் அவன் கரீபாக இருக்கிறான் இன்னகூ சமீவும் கரீம் அல்லாஹ் கரீபாக இருக்கிறான் சமியாக செவியுற்று போ செவியுறும் செவியுறுபவனாக இருக்கிறான் நீ கே அது கிட்டத்தில் இருந்தால் தான் செவியுருவான நிஜமாகவே பக்கத்தில் இருந்தான்ட தான் அவனை கேட்குமே பக்கத்தில் இல்லாதனால தான் அல்ல என்ன செய்கிறான்னா அவன் பக்கத்தில் இல்லை வேறு அர்த்தத்தில் இது சொல்லப்படுது அதாவது அவன் வந்து கவனி கவனிப்பதால் கண்காணிப்பதால் கிட்டத்தில் இருக்கிறான் அந்த அர்த்தம் அதை காட்டுவதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சமீன் கரீப் அவனை சமீ என்றும் கரீப் என்றும் அல்லாஹ் வந்து அறிமுகப்படுத்த சொல்கிறான் இப்படியும் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை பாருங்கள் ஐம்பது பதினாறில் நஹனு அக்ரபு இலேகி நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அல்லாஹ் கரீபுங்கிறான் மனுஷனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் எதை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று கேட்டால் மின்ஹபில் வரீத் பிடரி நரம்பு பிடரியில் ஒரு நரம்பு இருக்கும்ல அந்த பிடரி நரம்பை விட மனுஷனுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான் நல்லா வந்து எவ்வளோ கிட்ட இருக்கிறான்னு கேட்டால் பிடரி நரம்பை விட கிட்டத்தல் இருக்கிறான் அப்போ ஒரு மனிதனுங்கிறவன் யார் முதல்ல மனிதன் சொன்னா யாரு இந்த கையா மனிதன் இந்த கை மனிதன் கிடையாது இந்த கை வெட்டி போட்டாலும் நான் மனுஷனாகவே இருந்துக்கிட்டு இருப்பேன் இந்த காளா மனிதன் வரைக்கும் யாரும் தெரிஞ்சிட்டா கூட நான் மனுஷனாக இருந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்போ மனிதனுங்கிறவன் யாருன்னு கேட்டால் எதை கொண்டு சிந்திக்கிறானோ அவன் அது அந்த தன்மை எங்கே இருக்குது அதான் மனுஷன் மண்டை தான் மனுஷன் மனுஷன்டா தான் யார் மூளை தான் மனுஷன் அப்போ மனிதன் என்பதனுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால் மூளை போயிடுச்சுன்னா தான் கோமாவுக்கு போயிடுவான் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது எந்த ஒரு கமாண்டும் பிறப்பிக்க இயலாது அப்போ மூளை மூ மனிதன் என்பதனுடைய உண்மையான பார்ட் எதுன்னு கேட்டால் அந்த சிந்தனை செய்யக்கூடிய மூளை தான் அப்போ அந்த மூளைக்கு வந்து மூளை தான் மனுஷன் வச்சுக்கிறோம் நான் இருக்கிறேன்டா நாங்கிறது யாருன்னா இதான் நான் நான்கிறது இந்த கை கைகாலாம் நான் கிடையாது இந்த மூக்கு வாயிலாம் நான் கிடையாது நான்கிறது யாரு நான்கிறது என்னுடைய மூளை தான் நான் நீ என்பது யாரு உன்னுடைய மூளை தான் நீங்கிறது அப்போ வந்து இந்த மனிதனுக்கு இதான் இதை மூளை தான் மனுஷன் வச்சுக்கிருங்க அவனுக்கு வந்து கிட்ட உள்ளது எது அவனுடைய உறுப்புகளிலே வந்து மிக அருகில் உள்ளது எது இந்த பிடரி நரம்பு தான் மூளையில் ஜாயின்ட் ஆகுது பிடரி நரம்பு இருக்குல்ல இதுதான் ஜங்ஷன் பாக்ஸ் அந்த பிடரி நரம்புலையாக தான் அனைத்து கனெக்ஷன் அங்கேருந்தான் கொடுக்கப்படுது மூளையிலேருந்து கமாண்ட் வந்து க அந்த பிடரி இருக்கிற பிடரியில் பிடரில் ஒரு ஒரு நரம்பு மண்டலங்கள் இருக்கும் அதன் வழியாகத்தான் பேசுகிற கமாண்ட் அதில் தான் வருது பார்க்குற கமாண்ட் அங்கே தான் வருது திங்கிறது அதில் தான் வருது மூச்சு விடுறது அங்கே தான் வருது ஹார்ட்டு துடிக்கிற அங்கே தான் வருது அசைக்கிறது அசைக்கிறதுல அங்கே தான் வருது மலைதளம் கழிக்கிற அங்கே இருந்தால் வருது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் எது ஜங்க்ஷன் பாக்ஸ் வந்து இந்த பிடரி நரம்பு தான் அப்போ பிடரி நரம்பு தான் நமக்கு ரொம்ப நெருக்கம் உள்ளது எனக்கு ரொம்ப நெருக்கமானது எது எனக்கு என் கை நெருக்கமானது இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது எனக்கு என் கண்ணு வந்து நெருக்கமானது கிடையாது எனக்கு வந்து என்னுடைய வாய் நெருக்கமானது கிடையாது எனக்கு வந்து நெருக்கமானது எதுன்னு கேட்டால் எனது பிடரி நரம்பு தான் இதான் ஒட்டிக்கிட்டு இருக்குது மூளையோட ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறது கணே ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கிறது அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து பிடரி நரம்பு தான் அவனுக்கு அருகில் உள்ளதுன்னு சொல்ல முடியும் மனிதன் என்றால் யாருன்னா அந்த சிந்திக்கும் திறன் தான மனிதன் அந்த பகுத்தறிவு எந்த இடத்துல இருக்கிறது அது அதுதான் மனுஷனுங்கிறது அப்போ அந்த மனிதனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ள ஆள் யாருன்னு கேட்டால் பிடரி நரம்பு தான் அல்லா என்ன சொல்கிறேன்னா அதை விட நான் நெருக்கமாக இருக்கேங்கிறான் நகுனு அக்ரபு இலகி ஒரு மனுஷனுக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் மின் ஹபிளில் வரீர் பிடரி நரம்பு தான் உனக்கு கிட்ட அதுக்கு விட நான் கிட்டே இருக்கிறேன் உன் மூளைக்குள்ளே ஒட்டிக்கி திரத்தமாகவுது அல்லாஹ் அருகில் இருக்கிறான் எவ்வளோ அருகில் இருக்கிறான்னு கேட்டால் உன் பிடரி நரம்பு எப்படி உன்னுடைய மூளைக்கு அருகில் இருக்கிறதோ அதை விட நான் அருகே இருக்கிறேன் உன்னைய விட உனக்கு வந்து உன்னைய விட நான் தான் நெருக்கமாக இருக்கேங்கிறான் அப்போ நஹ்னு அக்ரபு இலேஹி நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் மின்ஹபில் வரி இது பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னால் இங்கே வந்து நேரடி நெருக்கத்தை தானே சொல்லுது இது பதிலளிக்கிறோம் கேள்வி கேட்குறோம் அந்த அர்த்தத்தில் இது வரலன்னு தெரியுது எப்படி வருது நான் தான் நெருக்கமாக இருக்கேன் இங்கே தான் இருக்கிறான்னு வருது பிடரி நரம்பு இதுன்னு சொன்னால் இங்கே தான் எல்லா இருக்கிறான் என் மண்டையில் பிடரிக்கு பக்கத்துலாம் எல்லா உட்காந்துருக்கிறான்னு அர்த்தம் வருது அதான் அர்த்தம் பிடரி நரம்பை விட நான் அருகே இருக்கிறேன்னு இந்த இடத்துல சொல்கிறான் அப்போ இது வந்து அந்த மற்ற வசனங்கள் சொன்னது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரில இது சொல்லுது மற்ற வசனங்கள் எப்படி சொல்லிச்சின்னா நான் அருகில் இருக்கிறேன் பதிலளிக்கிறேன்னு சொல்லி அதான் இப்போ அர்த்தம் விளக்கிறது இந்த வசனத்தில் அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்துலையும் அப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு முந்தியெல்லாம் சொல்லி போகிறான் மாத்து வசு நப்சு அவனுடைய நப்ஸு உள்ளம் வந்து எதை வந்து ஊசலாட்டம் பண்ணுகிறதோ அதுவும் எனக்கு தெரியும் கிட்ட இருக்கிறேன் அது அங்கே இல்மத்தான் நல்லா சொல்கிறான் தெரிகிறது தான் காரணம் உலக்கது ஹலக்னல் இன்சான் இன்சானை நம்ம படைத்தோம் இல்லாமல் நம்ம அறிவோம் மாத்து வசு விசுபிஹி நப்சுகு அவனுடைய மனம் எதை தீர்மானிக்கிறதோ அது நமக்கு தெரியும் அவன் மனம் எதை நாடுகிறதோ அது எனக்கு தெரியும் நான் பெருடைய நிறைய கிட்ட இருக்கிறேன் அப்போ பிடரி நரம்பை விட கிட்ட இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இந்த பிடரிக்கு இந்த மூளையிலிருந்து கமாண்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துடும் நான் அதை அறிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படி நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் அங்கேயும் வந்து அந்த நகலமுன்னு போடுறான்ல அந்த நகலமும் மாற்று ஓசுவீசுங்கிறது தான் அந்த கிட்டை என்பதனுடைய அர்த்தம் வந்து அந்த கிட்ட இல்லை கிட்ட என்ன அப்படி ஒட்டி இந்த கிட்ட இல்லை கவனத்தால் கிட்ட சிந்தனையால் கிட்ட இப்போ கண்காணிக்கிற விஷயத்தில் கிட்ட அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சொல்கிறதுங்கிறத காட்டுறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் உன் நாளில்லாமல் மாத்து வசு பிஹி நஃப்சுஹு சொல்லிவிட்டு தான் அது எப்படி எனக்கு தெரியும்னா நான் அந்த கிட்ட இருக்கிறேனே உன்னுடைய மண் மனம் மனம் நினைக்கிறது உன் மனம் எதை நினைக்கிறது அது எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் உன் பிடரி நரம்பு விட நான் கிட்ட இருக்கிறேன் அது கூட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த கமாண்ட் போகும் அது நரம்பு வழியாக இரத்தத்தின் வழியாக போகிறதுனால நான் வந்து அதை விட கிட்ட இருக்கிறதுனால நினச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் உன் நரம்பு ஒளியாக கனெக்ஷன் மற்ற பகுதிக்கு போகும் அப்போ நீ உன்னுடைய கட்டளையை வந்து உன் உடம்புக்கு நீ பாஸ் பண்ணுவதற்கு முன்னாடியே நான் வந்து அறிந்துருவேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் கிட்ட என்பது எதை காட்டுதுன்னு கேட்டால் மூளையில் ஏறி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அர்த்தத்தை காட்டவில்லை அங்கே உள்ளது எனக்கு தெரியுங்கிறத காட்டுது நீ அங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அங்கேருந்து இங்கே பார்ப்பேன் உன்னுடைய மூளை பெடையில் நரம்பு எப்படி அந்த கனெக்ஷன் எல்லா பக்கமும் கடத்துக்கிறதோ அந்த மாதிரி கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் என்னோட ஒரு கனெக்ஷன் இருக்கிறது உன் மூளைக்கு நீ நினைச்ச எனக்கு தெரிஞ்சிடும் நீ என்ன நினைக்கிறியோ உடனே எனக்கு தெரிஞ்சிரும் கானலாம் அப்போ இங்கேயும் க கரீபுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த அறிந்து கொள்வது அர்த்தத்தெல்லாம் வருது ஐம்பதாவது அவசூராவில் பதினாறாவது வசனம் அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஐம்பத்தாறு எண்பத்தஞ்சு வசனத்தில் எல்லாம் சொல்லுக்கிறான் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றணும் உயிரை கைப்பற்றும் போது தொண்டைக்குழியில் வந்துருந்து சொல்கிறோம்ல தொண்டைக்குழி அடைஞ்சிருது அடைஞ்சோனே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது இதா பலகத்தில் ஹொல்கும் தொண்டை குழியை அந்த உயிர் அடையும் பொழுது ஒ அந்தும் ஹெய்னயதின் நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒ நாகுனு அக்கரபு இலகி மின்கும் அதாவது ஒருத்தன் வந்து சாவை கிடக்கிறான் சாவை கிடக்கிறவன்ட்டு எல்லாம் இங்கே பேசலை நம்மள்ட்ட பேசுகிறான் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தன் சாவை கிடக்கிறான் அவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன தொண்டைக்குழி வரைக்கும் வரது இன்னும் கண்ணெலாம் சொறுவுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா என்ன செய்கிறீங்க ரொம்ப கிட்டத்தில் நீங்கள் இருக்கிற நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவனுக்கு உங்களோட நான் தான் கிட்டே இருக்கேங்கிறான் எப்படி சொல்கிறான் இப்போ இதா பலகத்தில் உழுக்கும் ஒருத்தனுடைய உயிர் பலகத்துனா அந்த உயிர்னு வச்சுக்கிறேன் அந்த உயிர் வந்து அதில் உழுக்கும் தொண்டக்குழியை அடையும் பொழுது வந்தும் பார்வையாளராக இருக்கிற நீங்கள் இதன் அந்த நேரத்தில் தந்துரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒருத்தனுக்கு வந்து உயிர் போற நேரத்தில் இருக்கிறான்ல அவனை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் கிட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாம் தெரியுது உங்களுக்கு ஆனால் அக்ரபு இலேகி அந்த சக்கராத்தில் இருக்கிறவனுக்கு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் மின்கும் உங்களை விட நீங்கள் அந்த உடம்பு சரியில்லாமல் கிடக்குறான் அவன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க இல்லை நீங்கள் தான் கிட்டே இருப்பா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட நான் கிட்ட இருக்கிறேன் ஓ நகு அக்ரபு இலகி மின்கும் நாம் வந்து உங்களை விட உங்களை விட அவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் உலாக்கின்லா துப்புசிரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அந்த நெருக்கத்துக்கு அர்த்தம் செய்யறான்ல நெருக்கம் உத்துப்போ பக்கத்தில் இருக்க நினச்சிக்கிறாதாப்பா உலாக்கின்லாம் துப்பு சொல்லு நீங்கள் பார்க்க மாட்டீங்க நான் தான் நெருக்கமாக இருக்கிறேன் நீங்கள் அந்த பாடிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம தான் அருகில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் தான் அருகில் இருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியாது அப்போ உங்களுக்கு தெரியாத வகை அங்கேயும் ஒரு க ஒரு ஒரு லாக் கொஸ்ட்றான் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் நம்ம கிட்டே இருந்தால் நமக்கு தெரியுமே அந்த தெரியிறது அந்த கிட்ட இல்லை இது இது வேற கிட்ட அப்போ வேற கிட்டங்கிறதை காட்டுவதற்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் உடாக்கின்லா துச்சிட்டு கொண்டு சேர்த்துறான் அப்போ இறைவன் அருகே இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அந்த அருகை என்பது இரண்டரை கலந்து விட்டான் ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்து இறைவனும் மனுஷனும் ஒன்றாகிவிட்டார்கள் சில கிருக்கணும் சொல்கிறானிங்களே அந்த கிட்ட கிடையாதுப்பா அவன் இருக்கிற தான் அவன் இருக்கிறான் இருந்தாலும் மிக கிட்ட இருக்கிற உன் பெடரி நரம்பு எப்படி அனைத்தையும் உடனுக்குடனே அறிந்து கொண்டிருக்கிறதோ அதை விட வேகமாக அவன் அறிவான் கிட்டைக்கு அர்த்தம் என்னென்னா அவன் கண்காணிப்பான் நீ கவலைப்பட்டால் அவனுக்கு தெரியும் நீ சந்தோஷப்பட்டால் அவனுக்கு தெரியும் நீ ஒன்றை பற்றி முடிவு செஞ்சால் அவனுக்கு தெரியும் ஒரு கோரிக்கை வச்சால் அவனுக்கு தெரியும் அப்போ நீ ஒரு சதி திட்டம் போட்டால் அவனுக்கு தெரியும் எல்லாமே உடனே உட்டனே உடனே உடனே தெரியும் அதான் கிட்ட வேற கிட்ட உள்ளவனுக்கு செய்கிற வேலை புறம் அவன் செய்கிறான்ல கிட்ட இருக்கிறவன் எதையெல்லாம் செய்வான் அதையெல்லாம் அவன் செய்கிறான் அதனால் முதல்ல இறைவன் அருகே இருக்கிறான் என்பதனுடைய தத்துவத்தை நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னும் வந்துட்டதுனால அப்போ அல்லாவட்டு அல்லா கிட்டே இருக்கிறான் எப்போ வந்துருச்சோ இறைவன் அல்லாதவர்கிட்ட ஒருத்தன் துவா செய்கிறான் பாருங்கள் அது அனைத்தும் வழிகேடு என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதும் ஏன்னு கேட்டால் இறைவன் வந்து உங்களுக்கு கிட்ட இருக்கிறான் எவ்வளோ கிட்ட இருக்கிறான் கேட்ட உடனே ரிப்ளை தர்ற அளவு கிட்டத்தில் இருக்கிறான் அப்படி ஒரு சர்வசக்தி உள்ளவன் கிட்டே இருக்கும் பொழுது நீ எதுக்குக்கிட்டு நான் ஊர்றார அவரை இவரென்னு இது கூப்பிடுற அந்த பெரியார் இந்த பெரியார்னு இது கூப்பிடுற அவங்களாம் தூரத்தில் இருக்கிறாங்க கிட்டையில் அவன் இருக்கிறான் கிட்டே இருக்கிற மட்டுமில்ல பதில்த கிட்டே இருந்துக்கிட்டு அவன் வந்து கவனிக்காமல் இருந்தான்னு வைங்க எப்போ கூட வேறு ஆள்கிட்ட போகலாம் அவன் கிட்டையும் இருக்கிறான் உனக்கு பதிலும் தருகிறான் உன் கோரிக்கையை ஏற்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான் அப்படியான ஒருத்தன் இருக்கும்போது வேறு இடத்துக்கு போகலாமா என்ற கருத்தல் வருதில்லை அதனுடைய விரிவாக்கமாகத்தான் குரானில் பல இடங்களில் இதை கேட்குறான் என்ன கேட்குறான்னு கேட்டால் அது அது அந்த துவா அல்லாவை தவிர யார்கிட்டையும் துவா செய்யக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய வசனங்களில் சிலதை எடுத்து காட்டுறோம் எதுக்குன்னு கேட்டால் அந்த கொள்கை தெளிவுக்காக வேண்டி இதெல்லாம் அந்த வசனத்துடைய விளக்கம்தான் அல்ல என்ன கேட்குறான்னு கேட்டால் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து காட்டுற வசனம் பக்ரா வசனம் இல்லை இது இஸ்ரீ கூனை அவங்க இணை கற்பிக்கிறார்களா மாலா எகுலுக்கு செய்யன் எந்த ஒன்றையும் படைக்காமல் இருக்கிறார்களே அவங்கள போய் எல்லாவுக்கு ஈக்குவலாக்குறாங்களா நீ யாரை ஈக்குவலாக்குற நான் நாகூர் ஆண்டு அவர் அவர் எதை படைச்சிருக்கிறாரா எதையும் படைக்காதவற்றை எல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார்களா ஒகும் இகுலக்கும் அவர்களே படைக்கப்படுகிறார்கள் நீ யாரை கூப்பிடுறியோ அவங்க படைக்கப்படுகிறார்கள் அவங்க எதனையும் படைக்கவில்லை வலா எஸ்தத்தி ஊனலகும் நசுரன் அவ இவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள் உலா எஸ்தத்தி உன சக்தி பெற மாட்டார்கள் நசுரன் லஹும் லஹும் நசுரன்ட்டு மாற்றி போட்டிருக்கு நசுரன் லஹும் இவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு சக்தி பெற மாட்டார்கள் உல அன்புசகம் தமக்கே உதவி செய்ய சக்தி தங்களுடைய நர்ஸுக்கே உதவி செய்ய சக்தி பெற மாட்டார் என் சொல்வோன் உல அன்புசகம் என் சொல்வோன் தங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நீ யாரை கூப்பிடுறியோ அவன் வந்து உனக்கு உதவி செய்யவும் மாட்டாங்க அவங்களுக்கே உதவி செய்ய மாட்டார்கள் அப்போ எடுத்து ஆளை கூப்பிடுற ஒயின் ததுவூகம் இழல் ஹுதா அவர்களை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தால் லா எத்தபி ஊக்கும் உங்களே அவங்க பின்பற்ற மாட்டார்கள் ஒரு விச ஒரு ஆளை வந்து நேர்வழிக்கு அழைச்சோம்னு வைங்க அழைச்சா நம்மளை பின்பற்றி வரணும் நீ போய் நாகூர் ஆரன்னு கூப்பிட்டுங்க வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் உடனே பின்னாடி வருவாரா வரமாட்டார் இன் தது ஊகம் இழல் ஹுதா ஒரு நேர்வழியை நோக்கி அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் லா எத்தபி ஊக்கும் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டார்கள் பின்பற்ற மாட்டார்கள் சவாவுன் அழைக்கும் உங்களை பொறுத்தவரை சமமானது அ தாவுத்து முகும் அவர்களை நீங்கள் அழைப்பதும் அம்மன் தும் சாமி தோண் அல்லது நீங்கள் மூடி இருப்பதும் சமமானது தான் நீங்கள் அவளியாவேன்னு அவளியாகவேன்னு கூப்பிடுற கூப்பிட்றது ஒன்று கூப்பிடாது ஒன்றுடா ரெண்டு சமம் அப்போ இப்படி இருக்குமோ என்னத்துக்காக வேண்டி கூப்பிடுறேன்னு நல்லா கேட்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ரெண்டு நூற்றி எண்பத்தாறு வசனத்தின் விளக்க உரைகள் தான் சவாவுன் அழைக்கும் அ தாவுத்து முகும் அம்மன்தும் சாமி இந்த அம் என்று போட்டு ரெண்டு கேள்விக்குறி வந்துச்சுன்னு சொன்னால் அது மஸ்தரா மாறிக்கிறோம் என்பதை முன்னாடி விளக்கியிருக்கிறோம் சவாவுன் அழைகும் அ அந்தர்த்தகம் அம்ளம் துந்திரகும் அ அந்தர்த்தந்தான் நீ எச்சரித்தாயான்ட்டு அர்த்தம் செய்யக்கூடாது நீ எச்சரிப்பதும் அந்த அம் என்று வந்துச்சுன்னு சொன்னால் அந் அந்த ரெண்டு வாக்கியத்தையும் மஸ்தரா மாற்றி விட்ரும் அப்போ வந்து சவாவுன் அழைக்கும் உங்களுக்கு சமமானது தான் அ தாவத்து முகும் தாவத்துக்கும் ஈயாகும் நீங்கள் அவர்களை அழைப்பதும் அம்மான் தும் சாமி அப்போ வந்து சுமாத்துக்கும் சுமாத்தான மௌனமாக இருப்பது உங்களுடைய வாய்மொழி இருப்பதும் சமம் தான் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு இன்னல்லது இன்ன தது ஊனம் மிந்து இல்லாகி அல்லாஹை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் இப்பாதுன்னு அம்சாளுக்கும் உங்களை போன்ற அடிமைகள் நீ யாரை போய் கூப்பிடுற அடிமையை கூப்பிடுகிறாய் அவர் அவளியாவாக இருக்கட்டும் அம்பியாவாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அல்லாவுக்கு அடிமை தானே ரசூல்லாவை சொல்லும்போது அன்ன முகமது அப்துகு வர சொலுகு தானே ரசூல் ரெண்டாவது தானே ஃபஸ்ட்டு அப்து தானே அப்போ இன்னல்லது என்ன தது உணம் இந்து இல்லாஹி அல்லா விட்டு நீங்கள் யார் அழைக்கிறீர்கள் அவர்கள் இபாது நம்சாலுக்கும் உங்களை போன்ற அடிமைகளாக இருக்கும் இருக்கிறார்கள் பதுவூகும் அழைத்துப்பார் அவர்களை அழைத்துப்பார் பொல் எஸ்தஜீபுலக்கும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும் கொண்டும் சாதிக்கேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அழைத்துப்பார் அப்படிங்கிறான் அதுக்கடுத்து இந்த அவங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்குறான் நல்லா கேட்குறானே கேட்குறான்னு கேட்டால் நீ போய் உங்களை கூப்பிடுறிய அழகும் அவர்களுக்கு இருக்கிறதா அர்ஜுனுன் கால்கள் இருக்கிறதா எம் பிகா எதை கொண்டு நடப்பார்களோ அப்போ நடக்கின்ற கால்கள் அவங்களுக்கு இருக்குது அவங்கள போய் கேட்குறியப்பா இது சிலை மாதிரி வணங்குறவனுக்கு உள்ள ஒரு விஷயம் இது சிலைக்கு கால் இருக்கும் நடக்கிற கால் இருக்கா இல்லை அதே மாதிரி செத்து போன ஆளுக்கு தான் வச்சுக்கிடுவோம் த தர்கோடு அடக்கி அடக்கப்பட்டிருக்கார் அவர் கால் இருக்கா நடக்கிற கால் இருக்கா எந்திரிச்சு நடந்து வருவாரா அழகும் அவர்களுக்கு இருக்கிறதா அர்ஜுனன் எம்சூனபிகா நடக்கிற கால்கள் அவர்களுக்கு இருக்கிறதா அம்லகும் அல்லது அவர்களுக்கு இருக்கிறதா ஐதின் எதுண்டா கை ஐதின்னா கைகள் கைகள் இருக்கிறதா எபுத்தி சுனபிகா எதை கொண்டு பிடிப்பார்களோ அந்த கை அவங்களுக்கு இருக்கிறதா அம்லகம் அழகுணுன் அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றனவா யபுசிறு நபிகா எதை கொண்டு பார்ப்பார்களோ அந்த மாதிரி கண் இருக்குதா ஆம்லகம் ஆதானும் அல்லது அவர்களுக்கு காதுகள் உள்ளனவா எஸ்மோ நபிகா எதை கொண்டு கேட்பார்களோ அந்த காது இருக்குதா அடை பிடிக்கிற கை இருக்குதா நடக்கிற கால் இருக்குதா பார்க்குற கண் இருக்குதா கேட்குற காது இருக்குதா நல்லா கேட்குறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உதுவு சுரக்காகும் உங்களுடைய பங்காளிகளையெல்லாம் அழைத்து கொள்ளுங்கள் சும்மா கீ தூணி பிறகு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் போலா துண்திருவனி எனக்கு எந்த அவகாசம் தராதீர்கள் என்று சொல்வீராக எப்படி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் அடே அந்த அவுளியா இந்த அவுளியா அந்த பெரியார் இந்த பெரியார் லாத்து மணாத்து உஸ்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே நீ அதுக்கெல்லாம் சக்தி இருக்குங்கிறிய எல்லாரையும் கூட்டி எனக்கு இதான் செய்ய சொல்கிறான்னு எனக்கு சொல்கிறான்லாம் என்ன செய்கிறான் உன் அவளியா வந்து என்னை பேச முடியாமல் மாக்க சொல்கிறான்னு நம்ம கேட்டோம்ல அந்த காலத்தில் அவளியாங்கிறியப்பா நான் தான் அதை ஏற்று பேசிகிட்டு இருக்கிறேன்ல என்னை ஊமை எனக்கு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம்ல அது நம்மளாக கேட்டதில்ல நல்லா சொன்ன அந்த ஸ்டைலில் தான் கேட்குறோம் சுலவு நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த சிறுக்கு அருகே வைக்கிறோம் போய் சொல்லணும் அவளியா கண்ணை பறிச்சிடுவார் அவளியா காதை பறிச்சிடுவார்னு சொன்னான்னு சொன்னா அப்படியா எனக்கு பிரிக்க சொல்லு டைம் தராத இப்போ செய்ய சொல்கிற அவகாசமே தானா உடனே செய்ய சொல்லு பார்ப்போம் அப்போ உதுவு சுரக்காக்கும் உங்களுடைய நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களே அவர்களை அழையுங்கள் சும்மா பிறகு கீ தூணி எனக்கு வந்து சூழ்ச்சி செய்யுங்கள் எனக்கு ஏதாவது கேடு செய்யுங்கள் அவரை வச்சு செய்யுங்க ஃபுல்லா துணி ரூனி எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் இதான் ரசூல்லாவுக்கு எல்லா பதில் சொல்ல சொல்கிறேன் என்ன பதில் இதெல்லாம் கேட்டுப்பட்டு அவங்க ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயம் காட்டுவாங்க பயம் காட்டினாருங்களேன் ஏன்னால் பண்ண சொல்கிறா எனக்கு பண்ண சொல் பார்ப்போம் என்று நபிய நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இந்த இறைவன் அல்லாதவர்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாதுக்கு பயப்படுறான் ஊழியான ஒன்று நட்டுக்குறாங்கயோ அதாவது ஆயிரும் ஏதாவது பண்ணிடுவார்னு அப்போ அதுக்கு தான் இல்லை என்ன செய்கிறான் எனக்கு செய்யா பார்ப்போம்னு சொல்கிறோம் தௌஹீ அப்படி இருக்கணும் தௌஹீதா என்ன செய்யணும் அப்படி செஞ்சிருவாரா எனக்கு செய்ய சொல்ல பார்ப்போம் என்று எவன் கேட்க அதனால நான் சூனியை சொன்னாங்க சொன்னாங்கல்ல அதுக்கு நம்ம என்ன கேட்டோம் எனக்கு வைக்க சொல்ல ஐம்பது லட்ச ரூபா தரண்டோம்ல எதுக்கு சொன்னோம் இல்லாத ஒன்று இருக்குங்கிறாங்க நீ செய்ய சொல்கிறா பார்ப்போம் சூனிய காரணம் எவனால் தான் கூட்டிகிட்டு வா சூடிச்சி சூனிய ஒய் அவகாசம் தராத இப்படியெல்லாம் கேட்பது வந்து மார்க்கத்தில் உள்ளது ஏழு நூத்தி தொண்ணூத்தி என்ன ஆறு பக்ராவில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஒரு விளக்க உரை முழு விளக்க உரையாக இந்த வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு வருஷம் ஒரு வசனத்தை தாண்டி போன முன்னு சொன்னா ஏழாவதுல நூத்தி தொண்ணூத்தி ஏழுல உள்ளதீன ததுவூன மிந்தூணிகி அவனை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா எஸ்திய ஊன சக்தி பெற மாட்டார்கள் நசுரக்கும் உங்களுக்கு உதவ சக்தி பெற மாட்டார்கள் உல அம்புசுகம் என் தங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் தமக்கே ஒரு உதவி செய்ய முடியாது உனக்கும் உதவி செய்ய முடியாது பெரியான் கேட்குற இது எல்லாமே வந்து நான் தான் கிட்ட இருக்க என்கிட்ட கேளுங்கிறான் அதுக்கு விளக்க உரை ஃபல் எஸ்த ஜஜீபூலி என்னிடத்திலே கோரிக்கை வைக்கட்டும் நான் கிட்ட இருக்கிறதுனால கிட்ட இருந்து பதில் தர்ற காரணத்தினால ஃபல் எஸ்தீபூலி என்னிடத்தில் அவன் பதிலை கேட்கட்டும்ங்கிறான்ல அதனுடைய விளக்க உரையாகத்தான் இதெல்லாம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி வந்து பதினாறாவது சூறாவில் இருபத்தி இருபது இருபத்தொன்று வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் உள்ளதே நான் எதுவும் மிந்து இல்லா அல்லாஹை விட்டு விட்டு யாரை உள்ள அடைக்கிறார்களோ அவர்கள் லா எஹுக்குன செய்யன் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள் ஒகும் இகுலக்கும் அவர்களே படைக்கப்பட்டவர்கள்தான் தான் அம்பாத்துன் அவர்கள் செத்தவர்கள் ஹயர் ஐயாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல ஒமா யசூரும் அவர்கள் அறிய மாட்டார்கள் ஐயான யுபாசுன் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது இது வந்து சிலைக்கு தான் இந்த வசனத்தை அல்ல சொண்டு போன வசனத்தை சொல்லிவிடுவாங்க இது சிலைக்கு சொன்னது இது இது மனுஷனுக்கு சொன்னது இது மனுஷனத்தை செத்தவும் உயிரோடு சொல்ல முடியும் சிலையை செத்துச்சின்னு சொல்லுவீங்களா அப்போ இங்கே என்ன வருது நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அந்த நபிமார்கள் அந்த மகான்கள் அந்த பெரியார்கள் நினைக்கிறீங்க இல்ல அவங்க எல்லாருமே லா எகுன செய்யன் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள் ஒஹும் யுகுலக்கும் அவர்களே படைக்கப்படுகிறார்கள் அம்பாத்துன் அம்பாத்துன் அவர்கள் செத்தவர்கள் மையத்துகள் மையத்துலேயே அடங்கி போச்சு உயிரோடு உள்ள நூனு அழுத்தம் போடுறான் இன்னொரு லாக்கு வைக்கிறான்ல அம்பாத்துன்றால செத்தவண்டால உசுரிலாதான் அர்த்தம் இவங்க வேற அர்த்தம் கொண்டு போயிடுவாங்கல்லாம் என்ன செய்கிறான்னா அம்பாத்துன் செத்தவர்கள் கை ஐயாயின் உசுரோடு உள்ளவர்கள் இல்லை பிறகாண்ட செத்தவன்ட்ட போய் கேட்குறீங்க அது மாத்திரம் இல்லை அவங்க மகசரில் பருசக வாழ்க்கையில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்மளை அல்ல எப்போ எழுப்பான்டா அவங்களுக்கு தெரியாது நீ அவன் போய் கேட்டுட்டு இருக்கிறேன் உமா யசோருனை அவர்கள் அறிய மாட்டார்கள் ஐயான யுபாசூன் ஐயானண்ட எப்போன்ற அர்த்தம் ஐயான யுபாசூன் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை வந்து அவங்க அறிய மாட்டார்கள் உனக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த அவுளியாக வந்து அல்ல எத்தனாம் தேதி எழுப்பான்னு தெரியுமா அவருக்கு தெரியாதுங்கிறான் அல்ல பதினாறு இருபத்தி ஒன்றில் இருபதில் சொல்கிறான் அதே மாதிரி வந்து இதுவும் அந்த நூற்றி எண்பத்தாறுடைய பக்கரா நூற்றி எண்பத்தாருடைய விளக்கம் தான் இதுவும் அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னும் ஒரு அழகான ஒரு இந்த அந்த வசனத்துக்கு விளக்க உரையாக அல்லா சொல்லி காட்டுகிறான் யாயோகொன்னாஸ் மனிதர்களே லுரிப மசலுன் ஒரு உதாரணம் சொல்லப்படும் லரபன்னு அடித்தான் அர்த்தம் இந்த லரபங்கிறதுக்கு வந்து உதாரணம் சொல்வதற்கு லரபங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க நான் ஒரு உதாரணம் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் குளுத்து மசலன்னு சொல்லக்கூடாது லரப்து மசலன் ஒரு உதாரணத்தை சொன்னேன் அது உதாரணம் சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா லரபங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அதை உதாரணத்தோடு சேர்ந்து வந்துச்சுன்னா உதாரணம் சொல்கிறேன்னு அர்த்தம் ஒரு மனசோட சேர்ந்து வந்து அடிக்கிறேன்னு அர்த்தம் யாய் யாயுஹொன்னாசு மனிதர்களே லோரிப மசலன் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது ஃபஸ்ட் தமிழ செவிமடுத்து கேளுங்கள் ஃபஸ்ட் செவிமடுத்து செவி மடுத்து கேளுங்கள் லகு அந்த உதாரணத்தை செவிமடுத்து கேளுங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்கிறான்லாம் என்ன உதாரணம் இன்னல்லது என்ன தது ஊன மிந்து இல்லா அல்லாகவே தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லை யகுடுக்கு துபாபன் ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க முடியாது பெரிய பெரிய யானையை படைக்கிறதெல்லாம் வேண்டியதில்லை எதை படைக்க முடியாது ஒரு ஈயை கூட படைக்க முடியாது உல விஜித்தமாவும் உலகு அந்த ஈக்காக வேண்டிய அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரி நீ உலகத்துல அம்புட்டை அவளியாவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஒரு ஈய படைக்க உண்டா முடியுமா ஒரு தொத்த ஒத்தானா படைக்க வேணாம்ப்பா உன்னுடைய எல்லா நபிமார்களும் எல்லா ஊழியாக்களும் ஒன்றா கூடிக்கிட்டு ஒரு ஈய படைக்க முடியுமா இவங்க என்ன பண்றாங்க கும்பு இதுன்னு இல்லாண்டாரா எந்திரிச்சு உஷ் படைத்திட்டாராம் அவளியா சொன்னாராம் இப்படி கதை விட்டு விட்டுக்கிறாங்க எல்லாம் என்ன சொல்றான் கொடுக்க சுபாபன் ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள் உல விஜித்தம் அதற்காக அனைவரும் ஒன்று கூடினாலும் சரியே ஒன்று கூடினாலும் சரி ஒரு ஈ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏ படைங்கடா முடியாது ஒய் எசுல் முகமது சுபாபு ஒரு ஈ வந்து செய்யன் இவர்களிடமிருந்து எதையாவது பறித்து கொண்டால் ஒரு நீங்கள் ஒரு ஆளை அழைச்சிக்கிறீங்கல்ல தர்காவில் இந்த கபூரில் கபூரில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சர்க்கரை சந்தனத்தெல்லாம் பூசி வச்சுருப்பாங்க ஒரு ஈ போய் உட்காந்து என்ன அந்த சர்க்கரையை கொஞ்சம் நக்கிருச்சு அந்த நக்குன சர்க்கரையை மீட்பார் அவர் பெரிய பெரிய வேலைலாம் செய்ய வேணாம் அவரிடத்தில் ஒரு சிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பை வந்து ஈ எடுத்துருச்சு அல்லது அந்த த சமாதியில் உள்ள ஒரு சர்க்கரையை வந்து ஈ நக்கி எடுத்துருச்சின்னு சொன்னால் வே என்னுடைய ஈ என்னுடைய சர்க்கரை எடுக்காதுன்ற சொல்லி அவர் திரும்ப மீட்டுருவார் அவரு எப்படி கேட்குறான்லாம் ஒய் எஸ்லு முகமது துபாபு ஷையன் ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதாவது எடுத்துக்கொண்டார் ஈ என்னத்தை எடுக்க நக்கி சக்கரதாக எடுக்கணும் அதை எடுத்துக்கொண்டால் லா எஸ் தந்தி மின்ஹூ அவரிடமிருந்து அதை விடுவிக்க முடியாதவர்களுக்கு லௌப தாலிபுள் மத்துரோ தேடுறவனும் பலவீனமாக இருக்கிறான் தேடப்படுறதும் பலவீனமாக இருக்குது நீனும் பலவீனமாக இருக்கு அதுவும் அவர் பலவீனமாக இருக்காரடா நீ வந்து கல்புல பலவீனமாக இருக்கிற அவர் ஒரு ஈட்டேருந்தத்தை காப்பாற்ற முடியாத பலவீனமாக இருக்கார் அவரை போய் லவ் லவ தாலிபுள் மத்துவம் தாலிபும் பலவீனமாக இருக்கிறீங்க மத்துலமும் பலவீனமா இருக்கிறீங்க தாலிபண்டா யாரே துவா செய்கிறவன் நீனு வீக்கா இருக்க என்ன தான் கேட்கணுங்கிற பேசிக்கான ஈமான் இல்லாத கல்புல வீக்கா இருக்கிறாய் மத்தபும் வீக்கா இருக்கிறார் இடத்துல கேட்குற அவருக்கு என்ன செய்ய முடியல ஒரு ஏ படைக்க முடியல எல்லாருமே சேர்ந்தான் ஒரு ஈயை படைக்க முடியல ஈ வந்து என்னதே எடுத்துக்கிட்டுன்னா திருப்பியாய் ஈ தானே பெரிய ஜெயிச்சிடலாம் ஈஸியா பெரிய பெரிய ராட்சச திமிங்கலத்துலேருந்து இருந்து மீட்க முடியாது ஒத்துக்கலாம் ஒரு ஈதான ஒரு பொருள் எடுக்கும் தட்டு தட்டி வாங்க வேண்டியதான முடியாது அப்போ லௌப தாலிபால் மத்துளவு உனக்காட்சி என்னை உசுரோட இருக்கிற எனக்காச்சும் ஈ எடுத்துக்கிட்டு போற ஒரு பொருளை மீட்க முடியும் நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள் கபுர்கள் சமாதிகள் சிலைகளுக்கு முடியுமா அப்ப மத்துளவு பலவீனமா இருக்காரு லௌப தாலிபால் மத்துளவு தேடுறவனும் பலவீனமாக இருக்கிறான் தேடப்படுவதும் பலவீனமா இருக்கிறாருங்கிற இந்த இருபத்தி இதான் உதாரணம் இந்த உதாரணத்தை கேள்றாங்கிறான்லாம் அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இதுவும் அதனுடைய விளக்கம்தான் இது அதாவது கரீபன் கிட்டத்தில் இருக்கிறேன் உஜீபு தாவத்தா தா இதா தான் அழைப்புனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்குறேன் ஃபல் எஸ்தஜி என்னிடமே பதிலே கேளை எவன்டையும் கேட்காதுன்றான அதுக்கு ஒரு விளக்கமாக தான் இதெல்லாம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி வந்து புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உள்ளது என சாம்தும் இந்தும் இல்லா அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ லா எம்லி கூன அவர்கள் உரிமை படைத்தவர்கள் இல்லை தர்றத்தின் ஒரு அணு அளவுக்கு அவங்களுக்கு சொந்தம் கிடையாது பி சமாவாத்தி ஒலாஃபில் அறுதி வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை உரிமை கிடையாது ஒமாலகம் ஃபீஹிமா மின் சிற்கின் ஒமாலகம் அவர்களுக்கு கிடையாது ஃபீஹிமா வானம் பூமியில் கிடையாது மின் சிற்கின் எந்த பங்கும் கிடையாது இந்த வானத்தில் ஒரு அவருக்கு ஒரு பங்கு இருக்குதா அந்த பூமி வரைக்கும் இவருக்கு உள்ளது இந்த கண்டம் அவருக்கு உள்ளது அந்த கண்டம் இவருக்கு உள்ளது ஏதாவது பங்கு இருக்குதா ஒன்றாவது வானம் இவருக்கு மூணாவது வானம் அவருக்குன்னு இருக்குதா ஒமாளகும் பீஹி மாமின் சருக்கின் அவர்களுக்கு அந்த இரண்டிலும் எந்த ரோலும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது வமாலஹு மின்ஹும் லஹீர் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளனும் கிடையாது அப்படிங்கிற அதிகாரம் அவருக்கு என்னப்பா அவருக்கு என்ன உரிமை இருக்குது இந்த வானத்தில் என்ன ஒரு உரிமை பூமியில் என்ன ஒரு உரிமை கடுகளவு உள்ள இல்லை அணு அளவு உரிமை இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு வசனத்தில் இவை எல்லாமே வந்து அந்த வசனத்தினுடைய விளக்க உரை தான் எந்த வசனம் ரெண்டு நூற்றி எண்பத்தாறில் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு விஷயம் அந்த ஒரு வசனத்தை இவ்வளோ அந்த வசனத்தை சேர்த்து மக்களுக்கு நீ விளக்குனீங்கன்னு சொன்னால் சிறுக்கிலேருந்து மீட்டர்லாம் இன்னும் இது குறித்த துவா சம்பந்தப்பட்டதை பேசுகிறதுனால அப்போ ஏன் நம்ம துவா ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் சிலதுவாக ஒப்புக்கொள்ளப்படாமல் போகுது அதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரியான பல டவுட்டுகள்லாம் இருக்கும்ல அதை எல்லாம் சேர்த்து நினச்சால நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்